சரி சும்மா சின்ன பரவாயில்லையே, இது கூட போயிட்டு வரலாம். சரி கார்த்தியை கூப்பிட்டு போயிட்டு வருவோம். ஹலோ கார்த்தி. ஆ சும்மா தான்டா இருக்க. சயின்ஸ் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களா, வா போயிட்டு வரலாம் சரியா? ஆண்டா வீட்டில் தான் இருக்கேன். சரி வா நீ வா. ஆடா கார்த்தி, இந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போகலாமா? அட போட, யாராங்கெல்லாம் போயிட்டு சதுப்பாக இருக்கும். உனக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, ஏதாவது கேம் விளாடலாம். ஏன் நல்லா இருக்கும்டா. வேணாடி சடுப்படா, வா கிரவுண்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க. ஆமாம்ல, கொரோனா வந்ததுலேருந்து கிரவுண்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, போகலாமா? வாங்கடா. என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் விளையாட? சரி வந்து உட்காருங்க, மொபைலில் கேம் விளையாடலாம். இந்தா கிரவுண்டில் கிரிக்கெட்டு ஃபுட்பால் எதாவது விளையாடுன்னு கூப்பிட்டேன்னு பார்த்தா இதாண்டா கேமு, எதாவது விளையாட கூப்பிட்டேன். எக்ஸிபிஷன் காச்சு நான் போயிருப்பேன். ஏய் இங்கே பாடுறா, நம்ம குரூப்பில் ஏதோ நியூஸ் மாதிரி போட்டிருக்காங்க. சரி ப்ளே பண்ணுறோம் சார். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா ரவிச்சந்திரன், ஜிஎஸ்சி தமிழ் நியூஸ். முக்கிய செய்திகள். சமீபத்திய ஆய்வின்படி கடந்த 2 ஆண்டுகளில் குழந்தைகளை குற்றவாளிகளாக்கும் ஆன்லைன் கேம்கள். செல்போனில் பப்ஜி கேம் விளையாடியதை தாய் கண்டித்ததால் 10ஆம் வகுப்பு மாணவன் ஆற்றில் குதித்து தற்கொலை. பப்ஜி விளையாடியதை கண்டித்ததால் தாய் உட்பட மொத்த குடும்பத்தையும் சுட்டுக் கொன்ற 14 வயது சிறுவன். பப்ஜி விளையாட்டின் முன்விரோதம் காரணத்தால் நண்பனை நம்பி சென்ற இளைஞரை குத்திக் கொன்ற கொடூரம். மேடம் சாரும் வராங்கடா. என்ன பசங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிரவுண்ட்ல ஓடி ஆடி விளையாடுவீங்கன்னு பார்த்தா இப்படி மொபைல் போனை கையில வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களே. ஆமா, உங்க வாட்ஸ்அப் குரூப்க்கு ஒரு நியூஸ் அனுப்பிச்சிருந்தேன், அதை பாத்தீங்களா? செல்போன்ல கேம் விளையாடுறதால எத்தனை பசங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போகுது அப்படின்றத. எவ்வளவோ பேரு கேம்ல தோத்து போறதாலையும் வீட்டுல திட்டுறதாலையும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம விளையாடுற விளையாட்டு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரதாதான் இருக்கணும், நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிறதா இருக்க கூடாது. விளையாடுங்க, ஆனா தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கிரவுண்ட்ல ஓடி ஆடி பேர்வை சேர்ந்த விளையாடுங்க. டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா அதை நல்ல முறையில பயனுள்ளதாகவும் நாம தான் பயன்படுத்த கத்துக்கணும். மேம் உங்க பிளேஸ் நல்லா இருக்கு, ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பிக் எடுத்து வந்துறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பேசினது உங்களுக்கும் புரியலையா சார்? அறிவியல் வளர்ச்சியால் அறிவிலிருந்து இந்த மக்களை நீ அந்த கடவுள் தான் அவதாரம் எடுத்து வந்து காப்பாற்றணும்.